சில வரலாறுகளை படிப்போம் அவர்களிடத்தில் இருந்த இருந்த இந்த குணம் எமக்கு பாடம் எனக்கு பாடம் உங்களுக்கு பாடம் சூரா யூசுப் இருபத்தி மூன்றாவது வசனம் யாரை குறித்து பேசுகிறது இந்த வசனம் யாரை குறித்து சூரா யூசுப் பேசும் யூசுப் அலி குறித்து அல்லாஹ் சொல்கிறான்

தவறான செயலை செய் என்று தான் தன்னை வளர்த்தெடுத்த ஒரு பெண் தாயுடைய அந்தஸ்தில் மதிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கிறார்கள் எல்லா வாய்ப்புகளும் உண்டு யூசுஃபிற்கு அந்த செயலை செய்வதற்கு யாரும் இல்லை ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வந்த முதல் பயத்தை வெளிப்படுத்தினார்கள் காலமாதல்லா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாளாக பெண்ணே சொன்னார்கள் என் உன்னுடைய கணவர் எனக்கு கண்ணியமான இடத்தை தந்திருக்கிறார் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்பவர்தான் மனிதர்களிடத்திலும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள் யூசுப் அலி உடைய பாடம் அது உன் கணவர் என்னை அழகிய இடத்தில் வைத்திருக்கிறார் அநீதம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹிற்கு அல்லாஹ்வுடைய இந்த தன்மைக்கு நன்மை செய்யக்கூடிய அடியார்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அழிஹி வசல்லம் அதைத்தான் சொன்னார்கள் அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது எந்த ஒரு வாலிபன் எந்த ஒரு மனிதன் சொல்லுவான் இன்னியகா புல்லாஹ் அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் என்னை பார்க்கிறான் ஒருபோதும் அந்த செயலை நான் செய்ய முடியாது என்று யார் சொல்லுவாரோ இவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அருஷுடைய நிழலை அளிப்பான் என்று சொன்னார்கள் இன்னொரு நிகழ்வை கவலையுங்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லல்லாஹு அணுகியவ செல்லம் மஸ்ஜிதில் அமர்ந்து இருக்கிறார்கள் ரசூலுடைய மஸ்ஜித் சகாபாக்கள் சூழ பெரும் சஹாபாக்கள் சூழ அந்த சபை சூழப்பட்டிருக்கிறது அபூபக்கர் இருக்கிறார் அமர் இருக்கிறார் மூத்த இந்த சபையை நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தருவாடாக அதில் அமர்வதற்கு சகாபாக்கள் சூழ அல்லாஹுடைய தூதர் பறவைகள் தலையில் உட்கார்ந்திருப்பதை போல் ரசூனுடைய பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சபை அந்த நேரத்திலே ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் அந்த சபைக்குள்ளே வருகிறார்கள் கண்ணியத்தோடு அந்த கண்ணியம் உள்ளவருக்கு கண்ணியத்தை செலுத்தியதோடு உள்ளே வருகிறார்கள் யார் அந்த பெண் என்று எல்லா சகாபாக்களும் திரும்பி பார்க்கிறார்கள் ஆனால் அந்த சஹாபிய பெண் ஒரு செயலை ஒரு சொல்லை கூற வந்திருக்கிறார்கள் அதை கூறுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய சகாபாக்களை அவர் பயப்படவில்லை அவர்கள் மீது உள்ள பயம் எதுவும் இல்லை அவர்கள் மீதுள்ள வெட்கம் எதுவும் இல்லை அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து அந்த ஹிஜாப் அணிந்த அந்த பெண் கண்ணியத்தோடு அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று அல்லாஹு வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அந்த பெண் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் நான் எதையும் செமிமெடுக்கவில்லை என்பதைப் போல் ஆம் அந்த பெண் தான் செய்த செயலை சொல்கிறார்கள் அந்த பெண் அறிவாள் அந்த செயலுக்குரிய தண்டனை அல்லாஹுடைய தீனில் தான் கொலை செய்யப்படுவேன் என்று ஆம் தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் அதை செவிமடுக்காததை சவிமடுக்காததை போல் அமர்ந்தவுடன் அந்த பெண் சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் நீங்கள் துரத்தியது போல் என்னையும் விரட்டி விடலாம் இப்படி சொன்னவுடன் என்று நினைத்து விடாதீர்கள் நான் சாட்சியோடு வந்திருக்கிறேன் நான் கருவுற்றிருக்கிறேன் அல்லாஹுடைய தூதரை வயிற்றில் குழந்தை இருக்கிறது அந்த விபச்சாரத்தின் மூலமாக அந்த அருளின் நபி கால்நடைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர் மனிதர்கள் முஸ்லிம்கள் மீது ஏன் காபிர்கள் கூட கூட இரக்கம் காட்டக்கூடியவர் இப்படி ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி இரக்கம் காட்டாமல் இருப்பார்கள் சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா ஆம் ஒன்போது மாதங்கள் கழிகிறது குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நாள் முன்னால் வந்தார்கள் யார் அசூல் அல்லா குழந்தையை பெற்றெடுத்து விட்டின் தண்டனையை கொடுங்கள் என்று அசூர் சொன்னார்கள் அந்த அருளின் நபி குழந்தைக்கு யார் அம்மா பால் கொடுப்பார்கள் பால் குடி பிறகு பிறகுவா இரண்டு ஆண்டுகள் பால் குடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை உணவை தின்கிறது உணவை சாப்பிடுகிறது என்பதற்கு அடையாளமாக ரொட்டி துண்டை கையில் ஏந்தி அந்த பெண் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் வெட்கி தலைகுணிவோம் இந்த பெண்ணுடைய தக்குவாவின் தக்குவாவிற்கு முன்னால் வெட்கி தலைகுணிவோம் அல்லாவிற்கு முன்னால் இந்த பெண்ணுடைய அச்சத்திற்கு முன்னால் ஒன்போது மாதங்கள் கழிகிறது இரண்டு ஆண்டுகள் ஓடுகிறது அந்த பெண்ணுடைய ஈமானில் எந்த தடுமாற்றமும் இல்லை யாரும் அந்த பெண்ணுக்கு சாட்சி சொல்லவில்லை தண்டனையை கொடுப்பதற்கு விரும்பினால் மறைத்து அல்லாஹுடத்திலே தோபா கேட்டிருக்கலாம் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டி அச்சம் யாரும் இந்த குற்றத்தை பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்பின் பார்வைக்கு முன்னால் இப்படி ஒரு அசிங்கத்தை செய்துவிட்டேன் இந்த வெட்கம் என்னை வாழ விடாது இதற்குரிய தண்டனையை பெற்று நாளை மறுமையில் என் ரப்புக்கு முன்னால் நிற்கும் போது சுத்தமான பெண்ணாக நிற்க வேண்டும் என்ற பயம் அசுலுல்லா தண்டனையை கொடுக்கிறார்கள் அமர் அவர்கள் அசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்தும் போது தடுத்தார்கள் விபச்சாரம் செய்த பெண் அல்லாஹ்னுடைய தூதரே அமரே அந்த பெண் செய்த பாவம் மன்னிப்பை மதினாவில் இருக்கக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் நிரம்பி விடும் அமர் என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் கண்ணி என்று கூறியவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் குரானில் சுரால் இமரானுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசரம் பண்பை பற்றி சொல்கிறான் மானக்கேடான விஷயங்களை செய்வார்கள் தங்களுக்கு தாங்கள் அணீதம் அழைப்பார்கள் ஆம் ஒரு கால் செய்து விடலாம் மனிதர்கள் தான் எல்லோரும் செய்தால் செய்து முடித்ததற்கு பிறகு அவங்களுடைய உள்ளத்தை தடுக்கக்கூடியது

அறிந்த நிலையில் அதே செயலில் தொடர்ந்து இருக்க மாட்டான் அல்லாஹுடைய அன்பை உணர்ந்து கொள் அடியாடு அல்லாஹுடைய பார்வையை உணர்ந்து கொள் அடியாடு அல்லாஹுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள் அடியாடே அல்லாஹுடைய வெட்க குணத்தை உணர்ந்து கொள் அடியாடு நிறுத்துங்கள் பாவங்களே தொடராதே உன்னை அசிங்கமான செயலை செய்வதற்கு எது தூண்டுகிறது தூக்கி எறியதை உன் மொபைல் போனா கொள்ளதை உன் அறையா திறந்து உன் துண்டித்து விடு அந்த உறவை நீ பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாக்களா நிறுத்திக்கொள் அல்ல பாதுகாப்பாளர்கள் எல்லாம் பாதுகாப்பானா